பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று G7 நாடுகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். G7 நாடுகளின் மாநாடு பிரிட்டனில் நடைபெற்றது. இதன் முதல் நாளில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். இதைத் தொடர்ந்து இரண்டாவது மற்றும் நிறைவு நாளான நேற்று பருவநிலை மாற்றம் மற்றும் திறந்தவெளி சமூகம் ஆகிய இரண்டு அமர்வுகளில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். பருவநிலை மாற்றம் குறித்த விவாதத்தின் போது பேசிய பிரதமர், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். நாடுகள் தனித்தனியாக இருக்கும்போது இந்த சவாலை எதிர்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்துள்ளதாகவும், பாரிஸ் உடன்படிக்கையின் இலக்கை நிறைவேற்றிய ஒரே G20 அமைப்பின் நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது, புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது, தொழில்நுட்ப பரிமாற்றம், நிதி பங்களிப்பு, வாழ்க்கை முறையில் மாற்றம் என அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளரும் நாடுகள் வளர்ச்சி அடைவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பருவநிலையை எதிர்கொள்ள G7 நாடுகள் ஏற்கனவே அளித்த உறுதிமொழியின்படி ஒவ்வொரு ஆண்டும் 100 பில்லியன் டாலர்களை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து திறந்தவெளி சமூகம் மற்றும் திறந்தவெளி பொருளாதாரம் குறித்த அமர்வில் முதலில் உள்ள பிரதமர் ஜனநாயகம், கருத்து சுதந்திரம் ஆகியவற்றை பாரம்பரியமாகவே பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். சர்வாதிகாரம், தீவிரவாதம், தவறான தகவல்களை பரப்புவது ஆகியவற்றை எதிர்கொள்ள G7 நாடுகள் தங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார்.